பெரியகுளம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனை அடித்து தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்த டிராக்டர் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுபோதை கொலைவெறியாக மாறியது எப்படி? பாலத்தின் அடியில் தண்ணீரில் மிதந்த நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் புதிய திருப்பமாக நண்பரே கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மது போதை கொலை வெறியாக மாறியது எப்படி? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி தாமரைக்குளம் புறவழிச்சாலையில் உள்ள ஒரு பாலத்தின் கீழ் தண்ணீரில் மிதந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சடலத்தை கைப்பற்றிய தென்கரை போலீசார் தலையில் காயம் இருந்ததால் அதனை சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் டி கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநர் 37 வயதான போத்திராஜன் என்பது தெரிய வந்தது. உடற்கூராய்வில் அவர் இறப்பதற்கு முன்னர் மது அருந்து இருப்பதும் தெரிய வந்தது. போலீசார் நடத்திய புலன் விசாரணையில் இறந்தவரை அவரது நண்பரே கொலை செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான வீரமுத்து. இவரும் இறந்த போத்திராஜனும் நண்பர்கள் ஆவர். பிப்ரவரி 1ஆம் தேதி இரவு சம்பவ இடத்தில் இருவரும் பாலத்தின் மேல் அமர்ந்து ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். சிறிது நேரத்தில் இருவருக்கும் இடையே திடீரென தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி வீரமுத்து தள்ளியதில் போத்திராஜன் பாலத்திலிருந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் அங்கிருந்த சிற்றோடை நீரில் போத்திராஜனை வீரமுத்து அமுக்கிக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்தது. வீரமுத்துவை காப்பாற்ற முயன்ற அவரது நண்பர்கள் ரஞ்சித்குமார், ராஜா ஆகியோரையும் போலீசார் பிடித்தனர். சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் வீரமுத்து, அவருக்கு உதவிய ரஞ்சித்குமார், ராஜா ஆகிய மூவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனை தண்ணீரில் அழுத்தி கொலை செய்த சம்பவம் பெரியகுளம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.